அனைவருக்கும் வணக்கம். நாம் காகபுஜந்தர் பெருநூல் காவியம் 1000 என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு பாடல் எண் 917 பார்க்கலாம். கடந்த பதிவிலே ஒரு யோகியாகப்பட்டவன் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உடல் உயிர் இந்த இரண்டும் பிரியக்கூடிய நேரத்தை கண்டறிந்து அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய ஜீவனை ஒடுக்கி கொண்டு பிராண ஒடுக்கம் என்பதை பெற்றுவிட்டு சமாதி நிலையை எய்துவிடுகிறான் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதோடு கூட தொடர்புடைய விடயங்களே இன்றைய பதிவிலும் பாடல்களோடு இணைந்து வருகின்றன. தீர்க்கமாய் செய்வதற்கு புத்தி வேணும், சிவசிவா உயிர் ஒடுங்கும் காலம் தோண, மார்க்கந்தான் யார் சொல்வார் உடலை காப்போர், வாயாலே சொல்லார்கள் நூல்தான் சொல்லும், யார்க்குந்தான் இதுபோல வெளியாய்த்தானே, அரண் விஷ்ணு பிரம்மாதி யாரும் சொல்லார், பார்க்குள்ளே வெளியாகச் சொல்லினாலும் பண்பாக இடி வீழும் தலையில்தானே. தீர்க்கமாய் செய்வதற்கு புத்தி வேணும், தன்னுடைய சுய அறிவின் மூலமாக மரண நாள் எப்படி ஏற்படப்போகிறது, எப்பொழுது என்பதை கண்டறிவதற்கு தன்னுடைய சொந்த புத்தியை கொண்டுதான் இதை அறிய முடியுமே தவிர இதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. அவரவரே தன்னுடைய நிலையை அறிய வேண்டும். அதற்கு உயிரை பற்றியும் உடலை பற்றியுமான முழுமையான ஞானத்தை அறிந்திருக்க வேண்டும். மார்க்கந்தான் யார் சொல்வார் உடலை காப்போர், இதை யார் சொல்வார்கள்? நமக்கு இந்த உடலை காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கான வழியை யார் சொல்வார்கள்? சிவசிவா உயிர் ஒடுங்கும் காலம் தோண, மார்க்கந்தான் யார் சொல்வார்கள்? இந்த உயிர் ஒடுங்கக்கூடிய காலம் எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? வாயாலே சொல்லார்கள் நூல்தான் சொல்லும், இதை வாயால் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நூலிலே அதற்கான நுணுக்கத்தை சொல்லியிருக்கிறேன். யாருக்குந்தான் இதுபோல வெளியாய்த்தானே, அரண் விஷ்ணு பிரம்மாதி யாரும் சொல்லார். விஷ்ணு பிரம்மா ஒருத்தரன் என்று சொல்லக்கூடிய யாருமே இதை பற்றி சொல்லியிருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இங்கே அரண் விஷ்ணு பிரம்மாதி யாரும் சொல்லார் என்று சொல்லிய இந்த இடத்திலே சகோதரர் ஒருவர் என்னிடம் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மனம் என்பது விஷ்ணுவாகும் என்று சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இங்கே புஜந்தர் பாடல்களிலே வரும்போது அரண் விஷ்ணு பிரம்மா என்பவர்களை பற்றி சொல்லப்படுகிறதே, இதிலே எவர் சொன்னதை நீங்கள் சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வது என்பதாக ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். அருமை சகோதரர் நம்முடைய பதிவுகளை முழுமையாக கேட்டிருந்தால் இதற்கான பொருள் விளங்கியிருக்கும். இங்கே சொல்லப்படக்கூடிய அரண் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய அனைவருமே சித்தர்கள்தான். நாரதர் என்பவரும் சித்தர்தான், விஷ்ணு என்பவரும் சித்தர்தான், கணபதி என்பவரும் சித்தர்தான், சுப்பிரமணியர் என்பவரும் சித்தர்தான். இப்படியாக நம்மால் கடவுளர்கள் என்பதாக அடையாளம் காணப்பட்டு அறியப்பட்டிருக்கக்கூடிய அனைவருமே சித்தர்கள்தான். எல்லோருமே யோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான். இருப்பவர்களுக்குள்ளே மூத்தவர் என்று கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய சிவனாகப்பட்டவருமே யோகத்தவத்தில்தான் என்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் முழுமையாக எல்லாவற்றையும் கண்டுவிடவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார். இதை குறிக்கும் விதமாகவே சிவனுடைய வடிவங்களை யோக நிலையில் இருப்பதாகவே காட்டப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதை கொண்டு இங்கே அரண் விஷ்ணு பிரம்மாதி யாரும் சொல்லார், இப்படி யாருமே உன்னுடைய மரண நாள் இதுதான், இதற்கு முன்னால் நீ இப்படி ஒடுங்கிக்கொள் என்று சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். இதை வெளிப்படையாக சொன்னாலும் தலையிலே இடி விழும் என்பதாக சொல்லி அச்சுறுத்தி பயமுறுத்தியும் இருக்கிறார்கள். எனவே மரண நாள் எது என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது, சொன்னால் அது மிகப்பெரிய குற்றமாக ஆகும் என்பதாக சித்தர் பெருமக்களால் விளக்கப்பட்டிருக்கிறது. தான் என்ற உயிரேகும் காலந்தானும் தவன் செய்த ரிஷிகளுக்கு தானே தோணும், வானென்ற மண்டைதனில் நாசி மூக்கு வளம் இடமாய் வருகிறதை மேலே தாக்கி, ஏன் என்று கேட்கிறதோர் வாசி மூச்சு, இது சுத்தி வட்டம் உச்சி ஏறி ஊஞ்சல்,
தானென்று ஆடையிலே 100 தாண்டும், தாண்டியது இழைத்ததனால் சமாதியாமே. இங்கே மிக மிக முக்கியமான ஒரு இரகசியத்தை புஜந்தர் பெருமான் போட்டு உடைத்திருக்கிறார். தான் என்ற உயிர் ஏகும் காலம்தானும் இந்த உயிராகப்பட்டது பிரியக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பது யாருக்கு தெரியும்? தவம் செய்த ரிஷிகளுக்கு தானே தோணும். சரியாக நீங்கள் யோக வாழ்க்கையை கடைபிடித்து முறையாக யோகத்தை பயின்றிருந்தால் ஓஹோ, நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பது ஒரு யோகிக்கு தானாகவே தோன்றிவிடும். வான் என்ற மண்டை தனில் நாசி மூக்கு, இங்கே தலை என்பது ஆகாயம் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அதையே இங்கு வேறு வகையான வார்த்தைகளால் சொல்லுகிறார். வான் என்ற மண்டை தனில் நாசி மூக்கு. நாசி மூக்கு என்னப்பா இது, இரண்டுமே ஒன்றுதானே. நாசி என்றாலும் மூக்கு என்றாலும் இரண்டும் ஒன்றுதானே. எதற்காக நாசி என்றும் மூக்கு என்றும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இங்கே வருகிறது. இதிலே இடகலை பெண்களை என்று சொல்லக்கூடிய, சந்திரகலை சூரியகலை என்று சொல்லக்கூடிய வாசிக்கலை இரண்டு கூறாக இரண்டு நாசி தொலைகள் வழியாக போகிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதற்காகத்தான் இங்கே நாசி மூக்கு என்று சொல்லிவிட்டார். அடுத்து வலம் இடமாய் வருகிறதை மேலே தாக்கி, இடதுபுறம் வலதுபுறமாக பாய்ந்து வரக்கூடிய இந்த மூச்சு காற்றை மேலே தாக்கி சுடுமுனை என்கிற மையப்பகுதியை நோக்கி இரண்டையும் ஒன்றாக இணைத்து மேல் நோக்கி செலுத்தி, ஏன் என்று கேட்கிறதோர் வாசி மூச்சு. இப்படியாக இந்த இரண்டையும் இணைத்து வாசி என்று சொல்லப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவாகப்பட்டது உள்ளிலே இருக்கக்கூடியதை இந்த உள் வெளியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றை பயன்படுத்தி இதை உந்து சக்தியாக மாற்றி, இந்த உந்து சக்தியை கொண்டு மேலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய வாசி என்கிற மூச்சுக்காற்றை மேல் நோக்கி ஏற்றி, ஊஞ்சலிலே எப்படி நிலையாக முன்னும் பின்னுமான அசைவு ஏற்படுகிறதோ அதுபோல ஒரே சீராக இந்த வாசியை மேலும் கீழுமாக அசைத்து, அப்படியாக இந்த பயிற்சியை நாம் செய்யும்போது தான் என்று ஆடையிலே 100 தாண்டும். இப்படியாக ஒரு 100 முறை இடைவிடாமல் நேரக்கட்டுப்பாடு மாறாமல் ஒரே சீராக வாசியை ஏற்றி இறக்கும்போது தான் என்று ஆடையிலே 100 தாண்டும், தாண்டியது இழைத்ததனால் சமாதியாமே. இப்படியாக இடைவிடாமல் 100 தடவை ஒரே சீராக வாசியை மேலும் கீழுமாக சரியான கால நிர்ணயம் மாறாமல் அசைத்துவிட முடிந்தால் அந்த நிலை சமாதியை கைகூட வைக்கும் என்பதை சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இப்போது நமக்கு விளக்கம் புரிந்துவிட்டது. நமக்கு நம்முடைய காலம் முடிந்துவிட்டது, இந்த உடலை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது, மரணகாலம் வந்துவிட்டது என்பதை சரியாக பயிற்சி செய்யக்கூடிய யோகியாகப்பட்டவர் புரிந்து கொள்கிறார். அந்த நிலையிலே அந்த மரணகாலம் தோன்றுவதற்கு சிறிது முன்பதாகவே சரியாக முத்திரை பிடித்து அமர்ந்திருந்து 100 முறை கால நிர்ணயம் மாறாமல் மேலும் கீழுமாக சரியாக வாசியை அசைக்கும் போது மேலே ஏறி சென்ற வாசி அங்கேயே நின்றுவிடும். அந்த நிலையே சமாதியாகிறது. இப்போது சமாதி அடைவது என்பது நம் கையில் தான் இருக்கிறது, அதாவது நம்முடைய பயிற்சியில் தான் இருக்கிறது என்பது வெள்ளிடை மலையாக புஜந்தர் பெருமானால் வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் இதுவரை பார்த்த எத்தனையோ சித்தர் நூல்களிலே ஒரு நூல் முழுவதுமாக ஞானத்தையும் யோகத்தையும் வாசியின் தன்மையையும் அதன் போக்கையும் விளைவுகளையும் முடிவாக என்ன ஏற்படுகிறது, சமாதி நிலை என்ன என்பதை பற்றி விரிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கக்கூடிய நூல் ஒன்று இருக்கிறது என்றால் அதை அறுதியிட்டு சொல்லலாம் காகபுஜந்தர் பெருமானால் அருளி செய்யப்பட்ட இந்த பெருநூல் காவியத்தை தவிர வேறு எந்த நூலிலுமே முழுக்க முழுக்க ஞானத்தை மாத்திரம் சொல்லிய நூல் ஏதும் இல்லை. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நூல் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சித்தர் பெருமக்களுடைய ஆசியினால் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் என்னுள் இருந்து என்னை இயக்கிய காரணத்தால் அடியேனால் என்றளவு இந்த நூலை வாசித்து தந்திருக்கிறேன். வாசித்ததோடு அதனுடைய பொருள் விளக்கத்தை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை சொல்லியிருக்கிறேன். இதை நான் இங்கே மீண்டும் பதிவு செய்கிறேன். நான் சொல்லிய அனைத்தும் முழுவதும் உண்மை என்று நான் எந்த காலகட்டத்திலும் வாதம் செய்யவே இல்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலே இதற்கான பொருள் விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன்.
இதற்கான மாறுபட்ட பொருள் விளக்கங்களையோ அல்லது என்னிலும் உயர்வான பொருள் விளக்கங்களையோ உங்களால் கண்டறிய முடியும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த வகையிலே ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலே இதற்கான பொருள் விளக்கத்தை அறிந்து சொல்லியிருக்கிறேன். இதனை அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், நம்முடைய வாசி சாதனையிலே பெரிய உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் ஏற்று குறை நிறைகளை பொறுத்து என்னை நான் ஏதாவது தவறாக இங்கே பதிவுகளிலே சொல்லியிருந்தாலும் கூட அவற்றை சீர்தூக்கி பார்த்து குறைகளை நீக்கி நிறைகளை மாத்திரம் கொள்ளும்படியாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமைதான் சமாதியது உச்சிவட்டம், அசைந்ததுவும் மேற்சுற்றி ஆடி தேய்ந்து, போமேதான் பிராணன் வலு குறைந்து நிற்கும், புகழ் நாடி நரம்பெழுக்கும் வலுத்து போகும், தாமேதான் வலு குறைந்த பிராணன்தானும் சமாதியாய் அடங்கி அது உறைந்து நிற்கும், வேமேதான் இப்படியே பிராணன் நிற்க விதமறிந்த சித்தர்களும் குகை சென்றாரே. இதனுடைய வழிவகையை தெரிந்து கொண்ட சித்தர்கள் குகைகளுக்குள்ளே சென்று தன்னுடைய உடலை பத்திரப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தார்கள் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். குகை சென்றார்கள் என்றால் அன்னாக்கின் பின்புறமாக இருந்து கபாலத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தை குகை என்பதாக சொல்லுகிறார்கள். குகை வாசல் என்பது 10வது வாசலாக இருக்கக்கூடிய ஞான வாசலாக இருக்கிறது. எனவே ஆமேதான் சமாதியது உச்சிவட்டம், அசைந்து அதுவும் மேல் சுற்றி ஆடி தேய்ந்து, இப்படியாக இந்த பிராணனாகப்பட்டது வாசியின் மூலமாக சரியாக அசைக்கப்பட்டு மேலும் கீழுமாக சென்றும் வட்டமிட்டு சுற்றி சுழன்றும் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது மெல்ல 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 பிராணனுடைய இயக்கமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி அதனுடைய வலு குறைந்து புகழ் நாடி நரம்பிலுக்கும் வலுத்து போகும். அந்த நிலையிலே புகழ் நாடி என்று சொல்லக்கூடிய சுஷும்னா நாடி ஆகிய சுழுமுனை நாடி வளம் பெற்று போகும். அந்த நிலையிலே வலு குறைந்த நிலையிலே இந்த பிராணனாகப்பட்டது அடங்கி அங்கே உறைந்து நிற்கும். அப்படியாக இந்த பிராணனாகப்பட்டது அடங்கி நிற்கக்கூடிய காலத்தை கண்டறிந்து கொண்ட சித்தர் பெருமக்கள் அந்த நிலையிலே தனக்கு அந்த நிலையிலே மரணம் சம்பவிக்கப் போகிறது அல்லது உயிர்காற்று நிற்கப் போகிறது என்பதை அறிந்து அதற்கு முன்பதாகவே இது போன்றதொரு ஒரு சரியான பாதையை கண்டறிந்து அந்த நிலையிலே அவர்கள் மேன்மையை பெற்றார்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சென்றாரே சித்தர்களும் குவடுக்குள்ளே, தீரமுடன் தான் இருந்தார் கோடிகாலம், நின்றதொரு சித்தர்களும் கற்பம் கொண்டு நீடித்து கவனமது சென்றார். அப்போ அன்று வந்த சித்தர்களும் இதனை கண்டு அதிசயங்கள் தான் பேசியிருக்கும்போது என்றுமே அழியாது தேகம் என்று இனிமையுடன் அறிவுள்ளோர் விளக்கந்தானே. இப்படியாக சித்தர் பெருமக்கள் குவடுக்குள்ளே அதாவது குகைகளுக்குள்ளே சென்று அவர்கள் தங்கியிருந்தார்கள். இப்படியாக தன்னுடைய திட வைராக்கியத்தின் மூலமாக சமாதி நிலைக்கு செல்வதும் பிறகு மீண்டு வருவதும் மீண்டும் சமாதிக்கு செல்வதுமான காரியங்களை மிக மிக எளிதாக சுலபமாக அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த நிலையிலே இந்த உடலாகப்பட்டது உரமாகி பலமாகி இருக்க வேண்டும் என்பதற்காக கற்பங்கள் என்கிற வகையிலேயே பல வகையான மருந்துகளை தயாரித்து தன் உடலை பாதுகாத்து வைத்து கொண்டும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கவனம் என்று சொல்லக்கூடிய ஆகாய வழியிலே பறந்து சென்றார்கள். அப்படி செல்லும்போது சரீரத்திற்கு எந்த விதமான கேடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பலவிதமான கற்பங்களை உண்டு அதன் மூலமாக தமது சரீரத்தை பலமாக திடமாக மாற்றிக்கொண்டும் இருந்தார்கள். இப்படியாக இருக்கும்போது அன்று வந்த சித்தர்களும் இதனை கண்டு அதிசயங்கள் தான் பேசி இருக்கும்போது என்றுமே அழியாது தேகம் என்று இனிமையுடன் அறிவுள்ளோர் விளக்கந்தானே. இப்படியாக முறையாக வாசியை சரியாக பயின்ற போது காயகற்பங்கள் என்பதாக எதையும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது. அதை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் அந்த உடல் என்றைக்கும் அழியாது பத்திரமாக இருக்கும் என்பதை என்றுமே அழியாது தேகம் என்று இனிமையுடன் அறிவுள்ளோர் விளக்கந்தானே. சரியாக உடலை பற்றி விளங்கி கொண்டவர்கள் சரியாக இப்படித்தான் இது சமாதியிலே பாதுகாப்பாக சரீரம் இருக்கும் என்பதை அறிவோடு கூட இருந்தவர்கள் கண்டறிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அறிவுள்ளோர் அறிவினுட ஆதியந்தம் அடி நடுவும் முடிவு பெற கருதுவார்கள். அறிவுள்ளோர் கருத்துடனே யூகம் செய்து ஆதியந்தம் தான் தெரிந்து நடந்து கொள்வார். அறிவுள்ளோர் கற்பத்தால் சித்தி பெற்று அவன் பரம பதத்தினிலே இருக்கலாகும். அறிவுள்ளோர் இதற்கு மேல் புலிகளுண்டு அவர் தேகம் சித்தி பெற்று முனியாவாரே. இப்படியாக
தேகத்தை பலப்படுத்தக்கூடிய விடயங்களை பற்றி சரியாக தெரிந்து கொண்டுவிட்ட அறிவுள்ள சித்தர்கள் அடி நடு முடி என்று சொல்லக்கூடிய சகலத்தையும் சரியாக கண்டறிந்து தன்னுடைய கருத்தோடு கூட யூகத்தையும் சேர்த்து இணைத்து ஆராய்ந்து பார்த்து கர்ப்பத்தால் தன்னுடைய உடலை சித்து செய்து கொள்வதை பற்றியும் பரமபதத்திலே இருப்பதற்கான வழிவகைகளையும் இப்படியாக பல விடயங்களையும் கண்டுகொண்டு அதிலே புலிகளாக இருந்தார்கள். தேகசித்தியை எப்படி செய்து கொள்வது என்பதை கண்டுபிடித்து தேகசித்தி செய்து தேகத்தை காப்பாற்றி கொண்டவர்கள் முனிவர்கள் என்கிற வகையிலே பெரிய பெயர் பெற்றவர்களாகவும் வாழ்ந்திருந்தார்கள். முனியாவார் பிரம்மரிஷி பதத்தை காண்பார், மூவுலகமும் தெரிவார், கவனம் செல்வார், தனிவானவர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார், தாரணியில் ராஜரிஷி ஆவார் பாரு, பணிவாக ஒருவரோடு இணங்க மாட்டார், பத்தி முத்தி தன்னையுமே காட்டுவார்கள், துணிவாக சகலருக்கும் அஞ்சமாட்டார், சூட்சாதி சூட்சமெல்லாம் பேசுவாரே. இப்படியான நிலையை கண்டு கொண்டு விட்டவர்கள் பலவிதமான சூட்சுமங்களையும் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முனிவர்களாக மாறுவார்கள். பிரம்மரிஷி என்கிற நிலையிலே பரமபதத்தை கண்டறிந்து அதை வெளிப்படையாக சொல்ல தெரிந்தவர்களாக இருப்பார்கள். மூவுலகமும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆகாயம், பூலோகம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான உலகங்களை பற்றியும் சரியாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள். கவனம் செல்வார்கள். இது மாத்திரமல்ல, ஆகாய வழியிலே பறந்து சென்று பல பல அண்டங்களை கண்டறிந்து அதிலே மேன்மையான நிலையை எப்படி அடைவது என்பதை பற்றியும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். தாரணியில் ராஜரிஷி ஆவார்கள். இப்படியாக சித்தர்களுக்குள்ளே பல பல சித்தர் கூட்டங்களுக்குள்ளே அவர்களுக்கு மத்தியிலே மிக உயர்வான பதவியை கொண்டு சகலத்தையும் அறிந்தவர்கள் ரிஷிகளுக்குள்ளே ராஜராக இருப்பார்கள், ராஜரிஷியாக இருப்பார்கள். இது மாத்திரமல்ல, பணிவாக ஒருவரோடு இணங்க மாட்டார்கள், மற்றபடி ஒருவரிடம் சென்று அண்டி இருந்து எனக்கு இதை கூடு அதை கூடு என்பதை கேட்க மாட்டார்கள். தனக்குத்தானே சகலத்தையும் அறிந்து கொண்டவர்களாக உயர்வான நிலையை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பத்தி முத்தி தன்னையுமே காட்டுவார்கள். துணிவாக சகலருக்கும் அஞ்சமாட்டார். சூட்சாதி சூட்சமெல்லாம் பேசுவார்கள். இப்படியாக அடுத்த கட்டத்திலே மிக உயர்வான நிலையை எய்திய ஒருவர் சூட்சுமங்களை பற்றி பேசுவார், எவருக்கும் பணிய மாட்டார்கள், சகலத்தையும் கண்டறிந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நமக்கு மறைமுகமாக ஒரு பொருள் விளக்கப்படுகிறது. சித்தன் என்கிற நிலையை அடையக்கூடிய ஒருவன் வாசியை முறையாக சாதனை செய்து மரணகாலம் வரும்போது தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு ஜீவன் முக்தி என்று சொல்லக்கூடிய ஜீவன் முக்தனாக மிகப்பெரிய நிலையை எய்துகிறான். அவ்வளவுதானா விஷயம்? சமாதிக்கு பிறகு எதுவுமே இல்லையா என்கிற கேள்வி நம்முள்ளே பலருக்கும் கிளர்ந்து எழுகிறது. அந்த வகையிலே சமாதி நிலையை சென்றடைந்துவிட்ட சித்தன் அத்தோடு கூட அவனுடைய பணி நிறைவடைவது இல்லை. அந்த நிலையிலே யோகத்தினுடைய முதிர்ச்சியின் காரணமாக அவனுடைய ஜீவனாகப்பட்டது மேலும் 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 பிரகாச நிலையை அடைந்து அடுத்த கட்டமாக ரிஷி என்கிற நிலையை அடைகிறான், முனிவன் என்கிற நிலையை அடைகிறான். மேலும் மேலும் தன்னை உயர்த்தி கொண்டே போகும்போது ராஜரிஷியாகிறான், பிரம்ம ரிஷியாகிறான். இப்படியாக அடுத்தடுத்த படித்தரங்கள் இருக்கின்றன, அடுத்தடுத்த நிலைகள் இருக்கின்றன. வெறும் வாசி சாதனையை செய்து இதோ இந்த அளவிலே என்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி விட்டேன், நான் வென்று விட்டேன் என்று எவராவது நினைத்தால் ஏமாந்தே போவார்கள் என்றால் அதையும் தாண்டி அதற்கு அடுத்த கட்டமாகவும் நம்முடைய வாழ்நாள் இருக்கிறது. மேலும் மேலும் தன்னுடைய ஆன்மாவை உயர்த்தி சாமானிய நிலையிலிருந்து ரிஷி என்கிற நிலையை உயரக்கூடிய அளவிற்கு ஒருவன் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம் இப்போது செய்து கொண்டிருப்பது மிகவும் சர்வசாதாரணமான வாசி சாதனை. இதையே நம்மால் வெல்வதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதையும் தாண்டி இதையும் கடந்து அடுத்தடுத்து இன்னும் மேல்நிலையை அடைய வேண்டுமென்றால் மேலும் மேலும் உழைக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாம் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு இருக்கிறது என்பதை விளங்கி கொண்ட ஒருவன் அகங்கார வயப்படாமல் தனக்கு கிடைத்த தான் கற்றுக்கொண்ட சொற்பமான இந்த வாசி சாதனையை முழுமையாக கடைப்பிடித்து இதிலே வென்று அடுத்த நிலையை நோக்கி நகர்வதற்கு தன்னைத்தானே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதே இங்கே புதண்டர் பெருமான் நமக்கு மறைமுகமாக சொல்லித்தந்திருக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.